ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ரோல் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், நிறைய வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோல் செய்யறதுக்கு இந்த கேபேஜ்லேருந்து இருக்கிற லீஃப் மாதிரி இருக்குல்ல, அது வேணும். ஸோ ஃபுல்லாக வேணும். இந்த மாதிரி முழு கோஸாக இருந்துச்சுன்னா தான் செய்ய முடியும் நம்மளால். இது லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். இதை விட இன்னும் பெரிய கோஸாக இருந்துச்சுன்னா கூட செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு அதிகமாக வைக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா ஸ்டஃபிங் கொஞ்சமாக தான் வைக்க முடியும். இதை வந்துட்டு அப்படியே யூஸ் பண்ணோம்னா ரோல் பண்ணும்போது அது வந்துட்டு பிரேக் ஆகிடும். அதனால நம்ம இது லைட்டாக வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கேபேஜ்லாம் வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா கேபேஜ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். இல்லைனா நீங்கள் இதெல்லாமே வந்துட்டு சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சு எடுத்துட்டா கூட ஓகே, அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை எப்பவுமே சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிகள் புழுகெலாம் இருக்கும், அதனால் கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஸ்மால் சைஸ் கேரட்டை வந்துட்டு துருவி சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்துட்டு பன்னீரும் சேர்த்துருக்கேன் நான். பன்னீர் வந்துட்டு ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணி வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பட்டாணி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கலன்னா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. பட்டாணியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க, காஞ்ச பட்டாணியை. அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கின அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெரி பெரி மசாலா சேர்த்துருக்கேன். பெரி பெரி மசாலா இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் நல்லா வதங்கிட்ட அப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோயா சாஸ் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் இது வதங்கிருச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம திருப்பியும் இது எல்லாமே வேக வைக்க போகிறோம், அதனால் நல்லா வெந்து வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வேக வைக்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் தடவி நான் வச்சுருக்கிறேன். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ ரெடியாக இருக்க பிளேட்டு. இப்போ நம்ம கேபேஜை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ரோலாக
இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் இதில் வச்சுக்கலாம். உங்கள் கேபேஜுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரோல் பண்ண கஷ்டமாக இருக்கும். அந்த சைடு வந்துட்டு மடங்கியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி ரெண்டு சைடையும் மடிச்சு விட்டுக்கோங்க. திருப்பியும் ரோல் பண்ணிவிட்டு அது அப்படியே மூடி மடிஞ்சிருக்கதை இழுத்து விட்டுட்டிங்கன்னா சீல் ஆகிடும். அப்படியே அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கேபேஜையும் ரோலாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடு மடிச்சுட்டு திருப்பி ரோல் பண்ணி அதை மடிச்சு விட்டுருக்கிறத எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடான உடனே இதை நம்ம உள்ளே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடில் இது வெந்து வரட்டும். ஆயில் ரொம்ப கம்மியாகவும் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வெயிட் லாஸ் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கால்சியம், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. நான் வந்துட்டு மயனஸ் சாஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அரசவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.